சின்னம்மா ஆட்சிக்கு வர்றதுல மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். மக்களுக்காக எல்லாம் அன்னி நல்ல காரியம் செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அம்மாவுடைய ஆட்சியை அப்படியே கடைபிடித்து சின்னம்மா அவர்களும் ஆட்சியை நல்வழி நடத்துவார்கள் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். அம்மா சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவதை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ வந்து பழைய பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்தாலுமே நல்லாயிருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. எல்லாருக்குமே ரொம்ப ஓ பன்னீர்செல்வம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த அம்மா முதல்வரானதை வந்து எங்களுக்கு மக்களால் யாரும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து எலெக்ஷன் மக்கள் தேர்ந்தெடுத்தால் தான் அவங்க வந்து மந்திரியோ முதல் மந்திரியோ ஆக முடியும். அவங்க நேராக வந்து கொல்லைப்புறம் வழியாக வந்து பண்ணுறது வந்து இது வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களும் ஏற்றுக்கலாம், இதை யாரும் ஏற்றுக்க முடியாது. ரெண்டாவது என்னென்னா ஒரு 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 ஆள் இருக்கிறானா கல்யாணம் பண்ணால் தான் குழந்தை பிறக்க முடியும். கல்யாணம் பண்ணாத குழந்தை பிறந்தால் அது எப்படி அது அது மாதிரி அதை ஏற்றுக்க முடியாதோ அதை மாதிரி எங்களால் இதை ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக இதை ஏற்றுக்க முடியாது. தேர்ந்தெடுத்தால் தான் அவங்கள ஏற்றுக்க முடியும். இது மக்களை யாருமே விரும்பலை, இதை இந்த ஆட்சியை யாருமே விரும்பலை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் முதலமைச்சர் ஆகணும். அம்மா வந்து முதல்வர் ஆகிறது வந்து எந்த பட்சமும் இல்லை, ஏற்றுக்கிற முடியாது. இதே ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் கூட ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் அம்மா வந்து இது முதல்வர்ன்றம்போது எல்லாருக்குமே வருத்தமாக தான் இருக்குது. இதை வந்து ரீ எலெக்ஷனை வச்சு அடுத்து என்னன்றதை பார்க்கலாம். எலெக்ஷன் வந்து எதுக்கு வைக்கிறாங்க? மக்களால் வந்து ஓட்டு போட்டு யார் சிஎம் யார் மினிஸ்டர்ன்றதை தேர்ந்தெடுக்கிறது தான். இது அவங்களா தேர்ந்தெடுக்கிறது வந்து நல்லா இல்லை. அதை சீக்கிரமாக நல்ல முடிவு எடுத்தால் சரி தான்.